ஒரு வாட்டர் கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கலப்படமே இல்லாத சுத்தமான தண்ணி இது. ஒன்றில் நீங்கள் இந்த வாட்டர் டேஸ்ட் பண்ணி உங்கள் ரிவ்யூ மட்டும் எங்கள் உங்கள் கருத்துக்கள் மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த என் தண்ணியை மட்டும் குடிச்சிங்கன்னா உங்கள் சூடு சூடு பிடிக்குங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லாயிருக்கா? சூப்பராக இருக்குல்ல? இன்னும் இன்னொரு மாட்டை கொடுங்க, நல்லாயிருக்கும். ஓவர் வெயிலுங்க, காயிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோங்கிறத ப்ரோமோ பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமா, மீன் தண்ணி தான். ஆனால் இந்த இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கீழே சலோட்டை போட்டு நல்லா ஒட்டிட்டோம். கீழே இருக்கிறது நல்ல தண்ணி தான். இந்த நல்ல தண்ணியை யார்ட்டையாச்சு கொடுத்து அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க நோட் பண்றது தான் இந்த வீடியோவே. அண்ட் முக்கியமாக எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இருக்கிறதே மோசமான பிஸ்னஸ் தான் தண்ணி பிஸ்னஸ் தான். அந்த தண்ணியிலையும் பயங்கரமா கலப்படம் நடக்குது நம்ம ஊர்ல. இப்போதைக்கு நிறைய இடத்துல இதை நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் கவனமாக பார்த்து தண்ணி சுத்தமாக இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து நீங்கள் கவனமாக வாங்குங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க நல்ல எண்ணத்துக்காக தான் எடுத்து போடுறேன். நீங்கள் சொல்லுவீங்க, எப்போ பார்த்தாலும் பொண்ணுகிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறீங்களா? வேறு எதுவும் கான்செப்ட் பேச முடியாதான்னு கான்செப்ட் யோசிச்சிருக்கோம். ஃப்ளர்ட் பண்ணுறது எவ்வளோ பேருக்கு, இது எவ்வளோ பேருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணுறோம். வீடியோ பாருங்கள். ஏங்க, ஒரே ஒரு நிமிஷம் வாங்களேன். ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து பார்த்தேன் நீங்கள் உங்கள் நடைய நல்லா இருந்துச்சு, அதை சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அதான் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு வாட்டர் கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பியூரிஃபையான வாட்டர் வந்து இது வந்து இந்த தண்ணி இன்னும் எந்த ஒரு கலப்படமே இல்லாத சுத்தமான தண்ணி இது. உங்களை மாதிரி இப்போ நீங்கள் கலப்படமே இல்லாத ஒரு பொண்ணு மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு எந்த ஒரு இதுவுமே ஹைஜீனிக்கான வாட்டர் இது. ஒன்றில் நீங்கள் இந்த வாட்டர் டேஸ்ட் பண்ணி உங்கள் ரிவ்யூ மட்டும் எங்கள் உங்கள் கருத்துக்களை மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஆ ஓகேங்க, உங்களுக்கு இருங்க, உங்களுக்கு புதுசாக பிடிச்சே தரேன். நீங்கள் இங்கே பார்க்க என்ன விஷயமா வந்தீங்க? ஓ, ஷூட்டுக்கு வந்திருக்கீங்களா? இப்போ சூப்பருங்க. இந்த என் தண்ணியை மட்டும் குடிச்சிங்கன்னா உங்கள் சூட்டு சூடு பிடிக்குங்க. இல்லை ஓகே, அது இந்த குடிங்க. போதுமா இல்லை பிடிச்சி பிடிக்கவா? போதுமா? எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லாயிருக்கா? சூப்பராக இருக்குல்ல? இன்னும் இன்னொரு மாடு கொடுங்க, நல்லாயிருக்கும். ஓவர் வெயிலுங்க, காயிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன்னா. மீன் தண்ணியா? ஆமாம், இதுதான் இப்போ ட்ரெண்டுங்க. என்னாச்சு மீன் தண்ணியை? ஏங்க ஒன்றும் இல்லைங்க, வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. எதுவும் வாமிட் வர மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஒரு மாதிரி இருக்கு. அதாவது நீங்க வாமிட் எப்படிங்க வரும்? இப்ப பாருங்க, நான் குடிக்க பாருங்களேன். இப்ப பாருங்களேன், நீங்க வந்து எனக்கு இந்த தண்ணி தான புடிச்சுக்கிட்டீங்க. நீங்க அந்த தண்ணி எடுத்து சரி, நீங்க புடிச்சிட்டாங்களே, நீ புடிச்சிட்டா கண்டு விட்டாலையா? சூச்சமத்த கண்டு விட்டாலே. இல்ல, உங்க கண்ணு முன்னாடி நான் புடிச்சு குடிக்கவா? குடிச்சா நான் நம்புவீங்களா? இந்த மீன் வந்து எப்படின்னா இந்த கூவத்துல இருந்துச்சுல, கூவத்துல வந்து சில மீன் அலைஞ்சிட்டு இருந்தது. அந்த மீனெல்லாம் எடுத்து போட்டு நல்லா கழுவி இந்த தண்ணியை வந்து ரெடி பண்ணுறோம் நாங்கள். வீட்டிலலாம் சாப்பிட்டு முடிச்சா ஒரு தண்ணியில் செம்பில் நம்மளால் தண்ணி குடிப்பீங்களே? ஆமா. அந்த தண்ணியை வந்து இப்போ சப்போஸ் உங்கள் அம்மா அப்பா அந்த தண்ணியை குடிப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஆகுமா என்ன சொல்லுங்களேன்? அது ரெண்டு ஒன்று தான். நீ மீன் மாதிரி இருக்கிற நீங்கள் அந்த மீன் தண்ணி யாரு ஒன்றும் ஆகலாம், இந்த மீனுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. ஏன்னா நீங்களே அந்த அந்த இதுல இருந்து வந்திருப்பீங்க. நீங்களும் ஒரு மீன் தானே? மீனை பாருங்க. ஏ என்னங்க, எல்லா மீனும் உங்களை சேர்த்தோம், எல்லாம் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். சில வெறும் கேன்ல தான் கொண்டு வந்தேன், எல்லாமே வெறும் கேன் தான் கொண்டு வந்தேன். தண்ணியே இல்லை, மீன் மட்டும்தான் இருந்துச்சு. மீன் வந்து உங்களை தூரத்துல இருந்து பார்த்துதா எல்லாம் ஆனந்த கண்ணீர் விட்டுச்சு. சார், நம்மளோட சம அழகா இருக்காளே அப்படின்னு. ஆமா, உண்மையில இது பியூரிஃபைர் எப்படின்னா மீனோட கண்ணீர் தான் வந்து நாங்க தண்ணியா தரோம். நல்லா இருந்துச்சா இல்லையாங்க? மறுபடி குடிங்க, நீ குடிச்சு பாருங்க.
குடிச்சு பாருங்க, நம்பிக்கை நம்பிக்கையா குடிச்சு பாருங்க. இல்ல எப்படி நம்பிக்கையா குடிக்கிறது? இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஏதாவது ஆச்சா? ஒன்னும் ஆகல. ஒன்னும் ஆகல. அப்ப குடிங்க, அப்ப குடிங்க. குடிச்சு குடிச்சு பாரு, குடிச்சு பாரு. ஐயோ, அது வந்து டாட்டாய்ஸ் இருந்த தண்ணீர். அது வந்து ஆமைகள் எல்லாம் வச்சு. சாரி, என்ன நோக்கி வரும் என்னது? புரியல. நீங்களும் உள்ள வருவீங்களா? என்ன சொல்லு உங்களுக்கு? வினை தண்டி உறவை பாட்டு எடுக்காங்களா? சப்போஸ் அப்படி எடுக்கிறதா இருந்தா சிம்பு மாதிரி நான் கேரக்டர்ல இன்னொரு மீன் இருக்கு. அதாவது அது வந்து தண்ணியில் வளர்க்க தேவையில்லை, நார்மலாகவே வளர்த்துக்கலாம், நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வளர்த்துக்கலாம். அந்த மீன் பேர் இறந்தா சாவாது. அந்த மீன் நல்ல மீன், நான் தண்ணி இல்லாமல் வளர்ற மீன். அந்த மீன் வேணுமா? இல்ல, நல்லா இருக்குங்க அந்த மீன். அந்த மீன் வந்து, அந்த மீனோட பேர் வந்து பிருத்திவின்னு சொல்லுவாங்க. என்ன மீன் கொஞ்சம் சின்ன திமிங்கலமா இருக்கும். நாங்க பாருங்க, திமிங்கலத்தை பத்தி பேசும்போது டால்பின் சிரிக்குது. நீங்க நல்லவேளை நடந்துட்டே இருந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஏதோ மனுஷின்னு நினச்சி கூப்பிட்டேன். நீங்க அசையாம இருந்தீங்கன்னா அதை நான் சிலை நினைச்சு அப்படியே விட்டுருப்பேன் நான். இது உண்மையாக சில மாதிரி இருக்கீங்க. இன்னும் இப்போவுமே நீங்கள் இது பக்கத்தில் நீங்கள் ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நின்றுங்க, உங்களை சிலை நினச்சிருவாங்க எல்லாரும். ஆனால் சும்மா வந்து அடிக்கிற வெயில், ஆ அடிக்கிற வெயிலில் மெழுகு சிலையாக இருக்கீங்க. வந்து ஆக்சுவலாக என்ன தெரியுமா, கொஞ்சம் பக்கத்தில் அவங்க யாருட்டு சொல்லக்கூடாது. இது வந்து கூவத்துலேருந்து எடுத்து பிடிச்ச தண்ணியை இருங்க, இருக்குது கூவத்துலேருந்து பிடிச்ச மீன். ரொம்ப ரொம்ப பாய்சன் கலந்தது. ஒரு அரை நேரம் கழித்து உங்களுக்கு வந்து தானாக ரொம்ப வேக்கும். ஆல்ரெடி வேக்கா? வேக்கா? அப்போ ஐயோ, சரி அரை நேரம் கழிச்சு வேக்கும், உங்களுக்கு இப்போ வேக்கு. வேர்வோம்னா அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்ல, உங்க கால் ரெண்டும் வலிக்க ஆரம்பிச்சிடும். கால் வலிக்குதா? கால் வலிக்குதா? லைட்டா வலிக்குதுல்லா? அதான் பாருங்களேன். அடுத்து மூணாவது சிம்டம்ஸ் என்னன்னா, இன்னொரு பையன் வந்து உங்கள்கிட்ட வந்து ஓவர பேசிட்டே இருப்பானா. ஓகேங்க, அப்போ வந்து இந்த தண்ணியை குடிச்சா சிங்கிளா இருக்கவங்க கமிட் ஆயிடுவாங்க. அப்படிதானே இல்லையா? அவங்க அப்படி தோணுதோ? ஆமா, மேபி உங்களுக்கு அப்படி தோணுது. ஓ, நீங்க தான குடிச்சீங்க, உங்களுக்கு தான் அப்படி தோணும். கரெக்ட்டா? சோ லைட் அப்ப தோணும். தோணுதா? இல்ல இல்ல, தோணுங்க. ஒரு 1/2 hour ஆவல, இல்ல 1/2 hour இப்படியே பேசிட்டு தான் தோணுங்க கன்ஃபார்ம். இல்ல, அப்ப நம்ம வந்து 1/2 hour வந்து பேச வேண்டாம். 1/2 hour பேச வேண்டாமா? அப்ப 1/2 hour கழிச்சு பேசுமா? வாட்டர் எப்படி இருக்கு மட்டும் அந்த ரிவ்யூ சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அப்படியே போயிடுவேன். ஓகே. இல்ல, ரொம்ப வேக்குது உங்களுக்கு. ஒண்ணு இல்ல, சொன்னா கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாது, நீ கோவப்படுறீங்க, பயமா இருக்க சொல்லவா? உண்மையை சொல்லவா? இந்த தண்ணி குடிச்சா ஒரு 1/2 hour உங்களை மாதிரி பொண்ணு கொடுத்தா என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலா மயக்கம் வர மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இறீங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இந்த தண்ணி வேற, அந்த தண்ணி வேற. இதை குடிச்சு நிஜமாலே வந்து நான் மீனோட தண்ணி தான் குடிச்சிங்கன்னு நினைச்சு சத்தியமா ரொம்ப பயந்துட்டேன்.
ஆனா அதுக்கேத்த மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் வந்து லேட்டா சிங்க் ஆச்சு வர ஒண்ணு இல்ல ஒண்ணும் ஆகாதுங்க மத்தபடி பயப்பட தேவையில்ல இது ஆக்சுவலா நெல்லை திசுன்னு ஒரு யூடியூப் சேனல் இந்த வீடியோ போடலாம்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல ஒண்ணுல ஒரு ஹாய் மட்டும் கட்டிடுறேன் நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீங்களா நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை லைட்டா தண்ணி குடிச்சு போறீங்களா இல்ல